கூட்டம். இது பிரகாஷ் இன்டர்ஃபார்ம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, கோழிகள் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் தரக்கூடிய மருந்துகளை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஏன் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்க மருந்துகள் எல்லாமே ஒவ்வொரு வியாதிக்கும் கோழிகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது. ஸோ அந்த இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது என்ன வரும், இது வந்து எனக்கு தீர்ந்து போச்சு. ஆக்சுவலாக இது வந்து கால்சியம் டானிக், இந்த மாதிரி ரோஸ் கலரில் வந்து இருக்கும். இது வந்து கால்சியம் டானிக், இது வந்து உங்களுக்கு லூஸாகவும் கிடைக்கும் மொத்தமாகவும் கிடைக்கும். இந்த கால்சியம் டானிக்கோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிகள் முட்டை இடக்கூடிய கோழிகளுக்கு வந்து கால்சிய சத்து குறைவாக இருக்கும். அதனால் தோல் முட்டைகளோட அந்த தோல் முட்டை இடக்கூடிய கோழிகளுக்கு இதை கொடுத்து கொடுத்தீங்கன்னா, அந்த கோழிகள் வந்து தோல் முட்டை இடாமல் நல்ல முட்டைகளை இடம். ஸோ அதனால் வந்து முட்டைகள் அதிக அளவுக்கு குஞ்சுகள் பிடிக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கோழியுடைய சத்து குறையாமல் இருக்கும். ஏன்னா முட்டைகள் அதிகறதுனால கோழியுடைய எடை குறைஞ்சி எலும்பு வந்து மெல்லிதாகி கோழி இழைத்து போகிறாங்க வாய்ப்பு அதிகம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோழிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா, சேவல் அதிக வெயிட் வரக்கூடிய சேவல்களுக்கு நீங்கள் கால்சி தண்ணி கொடுத்தீங்கன்னா சேவல் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பெருமூட்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹேர் லிவர் டானிக். ஓகே, கேர் லைவ்னு இருக்குது சரிங்களா. இது வந்து லிக்விட் ஃபீட் சப்ளிமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து லிவர் டானிக் தான். நார்மலாக வந்து லிவர் டானிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த லிவர் டானிக் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ப்ரோட்டோன்கிற லிவர் டானிக் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். பாருங்கள், ப்ரோட்டோன் நேம் வந்து ப்ரோட்டோன், ப்ரோட்டோன்கிற லிவர் டானிக் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இந்த டானிக்கே போதுமானது. ஸோ இது அடிஷ்னலாக நான் வாங்கியிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லிவர் டானிக் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுடைய கல்லீரல் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லீரல் கோழிகளுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து கழிச்சல் நோய் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கோழி ரொம்ப இழைச்சி மெல்லிதாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்லெஸ்ஸான கோழிகளுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தீவு நடக்கும். ஆனால் கோழி இழைச்சிக்கிட்டே வரும் காரணம் வந்து கல்லீரல் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுன்னு அர்த்தம். இந்த டானிக் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒன்ஸ் வந்து ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் கோழி குடிக்கிற தண்ணியில் கலந்து விட்டிங்கன்னா போதும். கோழி ஆரோக்கியம், எல்லா கோழியுமே ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயுமே வராது. நீங்கள் முன்கூட்டியே இந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நோய் வந்தோடனே கொடுக்கக்கூடாது, நோய் வர்றதுக்கு முன்பே இதை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது பேர் வந்து லிவர் டானிக் ப்ரோட்டோன் சரிங்களா. இதனோட விலை பார்த்தினா எவ்வளோ இருக்கும்னா, 275 ரூபா, அரை லிட்டர் வந்து 275 ரூபா வருங்க இது. அதே மாதிரி கால்சி டானிக் வந்து சரியாக எனக்கு யாவும் இல்லை, பட் அதுவும் ஒரு 100 ரூபா. இந்த 6 லிட்ரு வந்து வந்து 100 ரூபா வரும்னு நினைக்கிறீங்க, சரியாக ஆகல. 6 லிட்ரு வந்து 100 ரூபா வரும்னு நினைக்கிறேன், 100 ரூபா இல்லாட்டி 200 ரூபா வரும். அதுக்கடுத்து பார்த்தா முக்கியமான மருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது வைமரால் அப்படிம்பாங்க. வைமரால் தெரியுங்களா, உமரால் அப்படிம்பாங்க இல்லாட்டி வைமரால்ம்பாங்க. ஸோ இந்த மருந்து வந்து ஒரு விட்டமின்ஸ் நிறைந்த சத்து நிறைந்த ஒரு மருந்து. இந்த விட்டமின் சத்து நிறைந்த மருந்து எதுக்குன்னா, கோழிகளுக்கு எல்லா சத்துக்களும் நம்ம அது சாப்பிட்ற தீவனத்துலேருந்து கிடச்சிடாது. ஏன்னா நம்ம தீவனம் மாற்றி மாற்றி போடணும். கம்போ, மக்காச்சோளம், அரிசி குருணை, அது இல்லாமல் வந்து கோதுமை, இன்னும் அடுத்து கரையான் கொடுக்கணும், வெங்காயம் கொடுக்கணும், இதுமாதிரி நிறைய கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறதுல சத்து ஏதாச்சும் ஒன்றில் குறைவாக இருந்துச்சு, சத்து சரியாது, உடம்புல சேரலைன்னா அது வந்து சரியாக முட்டையிடாது, அடுத்து வளர்ச்சி அடையாது, அடுத்து சீக்கிரம் நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடும், ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி கோழிகளுக்கு குஞ்சுகளுக்கு நீங்கள் வைமரால் கொடுக்கலாம். ஸோ இந்த வைமரால் வந்து நோய் வாய்ப்பட்ட கோழிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா கோழிகளுக்குமே கொடுக்கணும். இது எல்லாமே நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குற சத்து மருந்துகள். இதை கொடுத்தீங்கன்னா கோழி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும், கோழி வந்து நல்லா வெயிட்டாகும், வெயிட் கெயின் ஆகும் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது மேரிக்யூன் அப்படிம்பாங்க, என்ட்ராஃப்ளாக்சின். மேரிக்யூன் அல்லது என்ட்ராஃப்ளாக்சின், இது வந்து அனைத்து சேவல் கோழி வளர்ப்பாளரும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய மருந்து வந்து என்ட்ராஃப்ளாக்சின். எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பாங்க, இது பேர் வந்து என்ட்ராஃப்ளாக்சின். இந்த என்ட்ராஃப்ளாக்சின் மேரிக்யூன் வந்து எதுக்குன்னா, சளி காய்ச்சலுக்கு வந்து ரொம்ப சிறந்த மருந்து. சில சேவல் பார்த்தோன்னா வாயிலேருந்து பார்த்தோன்னா ஒரு திரவமாய் ஒடுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சளி இருக்கக்கூடிய சேவல் கொடுத்தா கூட என்ட்ராஃப்ளாக்சின் கொடுத்தா சரியாயிடும். இது எவ்வளோ கொடுக்கணும்னா, ஒரு 0.25 ml பெர் டே ஒரு சேவலை கொடுக்கலாம். குஞ்சுகள்னால் ஒரு 5 சொட்டு நீங்கள் குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. தொடர்ந்து 3 நாளைக்கு என்ட்ராஃப்ளாக்சின் கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளி காய்ச்சல் எல்லாமே குணமாயிடும். இது வெள்ளை கழிச்சலுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். நீங்கள் கழிச்சல் நோய் வர்றதுக்கு முன்னாடி இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கழிச்சல் நோய் வராது. ஸோ ரொம்ப சிறந்த மருந்து, அனைத்து காலகட்டத்திலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது டைரெக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம், டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக கொடுக்கணும். லிக்விடில் தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்தது. வைமுறாலு, அடுத்து வந்து ப்ரோட்டோன், இது அடுத்து மேரிக்கின், இது மூணுமே ரொம்ப முக்கியமான மருந்து. இது மூணுமே கட்டாயம் நீங்கள் வச்சுருக்கணும்.
இது வந்து சளிக்கு மருந்தாக கொடுக்குறோம். அடுத்து புரோட்டன் வந்து கழிச்சல் வராமல் இருக்க, கல்லீரலில் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க கண்டி கொடுக்கணும் கோழிகளுக்கு. அதுக்கடுத்து வைமரால் வந்து எது கொடுக்கணும், சத்து கண்டி கொடுக்கறது சரிங்களா. அனைத்து வகையான சத்துக்களும் கோழிகளுக்கு வர கண்டி கொடுக்கறது, ஒரு விட்டமின் மிக்சர் தான் அந்த வைமரால்ங்கிறது. இது இந்த வைமராலும் புரோட்டோனும் நீங்கள் ஒரு வேளை டோஸ் அதிகமாக கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் வந்து இது என்ட்ராஃப்ளெக்சினுக்கு அளவாக தான் ரொம்ப கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இறப்பியில் வந்து ஒரு அல்சர் மாய் வந்து புண்ணு மாய் வர வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இது அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ அளவாக கொடுக்கணும். ஏன்னா சத்து மருந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து அளவாக கொடுக்கணும். அதுக்குமே அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா கோழி வந்து சரியாக இற எடுக்காமல் அடுத்து வந்து முட்டையிட லேட் ஆகும். ஸோ முட்டைக்கு வராது, முட்டையிட்டாலும் சரியாக குஞ்சு பிரிக்காது. ஆன்டிபயோட்டிக் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஸோ அது லிமிட்டாக கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து அல்போமர். அல்போமர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து கிருமி நாசினி, அதாவது கோழியோட உடம்புக்குள்ளே கூட கீரி பூச்சிக்குள்ளே அழிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது. சில கோழிகள் அதிகமாக அரிசி சாப்பிடுது, சோறு சாப்பிட்ணுன்னா அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த கிருமி நீக்கம் பண்ணியாகணும். நீங்கள் சில பேர் வந்து சாதம் வைப்பாங்க சாப்பாடு, இல்லைன்னா அரிசி வைப்பாங்க ரேஷன் அரிசி. அந்த ரேஷன் அரிசி ப்ளஸ் சாப்பாடு சாப்பிடக்கூடிய கோழிகளுக்கு வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே வந்து கீரி பூச்சி வந்துடும். அந்த கீரி பூச்சிகளை உங்களுக்கு வந்து அழிக்கணும்னா இந்த அல்போமர் கொடுக்கணும். இல்லைன்னா அதனுடைய பின்பகுதியில் அது வந்து பார்த்தோன்னா எச்சம் போகும்போது அது கூடயே சேர்ந்து புழுகளும் வெளியே வர ஆரம்பிக்கும். இது அறிகுறியை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி போகும்போது கோழிகள் இறை எடுக்காது, கோழி இழைச்சி போயிடும். பின்னாடி வந்து கோழிகள் ரொம்ப வீக்காகி முட்டையிடாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோழிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அல்போமர் கொடுக்கலாம். உங்கள் பண்ணையில் இருக்க எல்லா கோழிகளுக்குமே 3 months ஒன்ஸ் மறக்காமல் இதை ஒரு கோழிக்கு வந்து ஒரு 1.5 ml நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கோழி வந்து ஆரோக்கியமாக நல்லா வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் ஆகணும்னா அல்போமர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ரெண்டு பேர் வந்து அல்போமர் வெள்ளை கலரில் லிக்விட்மாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு மருந்து விமோம் சிக் அப்படிங்கிறது. விமோம் சிக்ங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. விமோம் சிக் கிடைக்காதவங்க லெக்ஸின் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெக்ஸின் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குஞ்சுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது. குஞ்சு பெரிய செவல் கோழி எல்லாத்துக்குமே வெள்ளை கழிச்சல், அடுத்து மூச்சுத்திணறல், இரத்த கழிச்சல். இரத்த கழிச்சலுக்கு அனைக்க வந்து மற்றவங்களாம் என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல, கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இரத்த கழிச்சல் வந்துச்சுன்னா சிவப்பு கலரில் அது வந்து டாய்லெட் போகும்போது அந்த எச்சம் போகும்போது அப்படியே லிக்விடோட இல்லை ரத்தமும் சேர்ந்து வெளியே போகும். அப்படி வெளியும் போது அந்த குஞ்சுகள் வந்து சரியாக இற எடுக்காமல் குஞ்சு இழைச்சி போய் ஒல்லி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த விமோம் சிக்கை கொடுக்கலாம். அதே இடத்துல வெள்ளை கழிச்சல் நோயினால் பாதிக்கப்பட்ட குஞ்சுகளுக்கு இதை கொடுக்கலாம். நோய் வந்த பிறகாடி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து விமோம் சிக்கு அப்படிங்கிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். விமோம் சிக்கு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் வந்த கோழிகள் குணமாகறக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 5 gram அளவுள்ள ஒரு சின்ன ஒரு பேக் தான். இந்த 5 gram வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter தண்ணியில் நீங்கள் கலக்கலாம். 5 gram வந்து 1 liter தண்ணியில் கலக்கி நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், ஒரு சிரிஞ்சில் ஒரு 3 ml தான் ஒரு கோழி கொடுக்கணும். அதிக டோஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதிக டோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி வந்து ஓவர் டோஸில் வந்து சரியாக இற எடுக்காமல் தீவனம் எடுக்காமல் இறந்து போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ மருந்துகள் எல்லாமே ஆன்டிபயோட்டிக், இது ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் மருந்து தான். ஸோ மருந்துகள் எல்லாமே அளவாக கம்மியான டோஸில் கொடுக்கணும் கோழிகளுக்கு, அப்போ தான் கேட்கும். அதிகமான டோஸில் கொடுத்தீங்கன்னா கோழிகளுக்கு அந்த மருந்து கேட்காது. ஸோ அது ரொம்ப நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து செலினியம் பாருங்க. இது ரெண்டுமே செலினியம் தான். ஸோ இது வந்து கெட்டியாக எண்ணமாக இருக்கும். ஆக்சுவலாக வைமரால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கெட்டியாக இருக்கும். வைமராலும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா விட்டமின் இ நிறைந்த ஒரு மருந்து தான் இது. இது எதுக்குன்னா அதிக நாள் முட்டையிடாத கோழிகள், லேட்டாக முட்டையிடக்கூடிய கோழிகள், அதுக்கடுத்து பார்த்தோன்னா சில கோழிகள் வந்து கம்மியான குறைந்த அளவு முட்டையிடும், 4 முட்டை 3 முட்டை தான் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கோழிகளுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா முட்டைகள் அதிகமாகிடும். அதே மாதிரி சீக்கிரமாக முட்டைக்கு வரும் கோழிகள். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து முட்டைக்கு வராத கோழிகளும் முட்டைக்கு வந்துடும். அதாவது ஹீட்டுக்கு வராமல் இருக்கும் சில கோழி வந்து சேவலுக்கு அணையாமையே இருக்கும். ஸோ அந்த கோழிகளுக்குமே இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. இதை சேவலை கொடுக்கலாம்னா கண்டிப்பாக சேவலை கொடுக்கலாம். இந்த விட்டமின் இ நிறைந்த மருந்து தான் இது செலினியம். இதுக்கு பேர் வந்து செலினியம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாருங்க அமாக்சிலின் ஓரல் சஸ்பென்ஷன் அல்மாக்ஸ்
ட்ரை சிரப்னு இருக்குது, இது வந்து ஒரு பவுடருமா இருக்குங்க. இது வந்து என்னென்னா இங்கே லிக்விடில் தலை தண்ணியில் கலந்து கொடுக்கணும். இப்போ ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 5 கிராம் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு லிட்டருக்கு ஒரு 5 கிராம் தண்ணியில் நீங்கள் கலக்கணும். கலந்து நீங்கள் என்னென்னா தண்ணியில் குடிக்கிறதெல்லாம் வச்சிடணும், அதுவாக குடிச்சுக்கும். இதை கொடுத்தா என்னென்னா அல்மாக்ஸ் பேர், அல்மாக்ஸ் பிராண்ட் வந்து, அடுத்து அமாக்சிலின் ஓரல் சஸ்பென்ஷன் இதுக்கு பேர் வந்து. இது இதனோட பர்பஸ் வந்து பார்த்தோன்னா நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு தடுப்பு மருந்து தான். இதை கொடுத்தோம்னா நோய் வராது, வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கும். நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும்னா இன்னும் சிக்கு கொடுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து நோய் வந்ததுக்கப்புறம் மேரிக்குன் என்ட்ரோஃப்ளெக்சின் கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க வித்தியாசம் எதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கோழிகள் வந்து நோய் வந்துருச்சு, ரொம்ப சளி இருக்குது, சரியாக மாட்டேங்குது, காய்ச்சல் இருக்குது, குணமாக மாட்டேங்குதுனா என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷன் ரொம்ப குறைவாக தான் நீங்கள் குடிக்கணும். ரொம்ப நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கோழி இறந்து போகிற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 0.15 ml ஆர் 2 ml, 0.2 ml அளவுக்கு தான் ஒரு பெரிய செலவுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதிகமாக கொடுத்தீங்கன்னா அந்த கோழி வந்து ஓவர் டோஸ்னால இறந்து போயிடும். இது நம்ம காப்பாற்ற முடியாத சளி அதிகமாக இருக்குது, ஓவர் சளியாக இருக்குது, காப்பாற்ற முடியல, வேறு வழி இல்லை, ஃபைனல் ட்ரையாக இதை பயன்படுத்தினா நீங்கள் என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷனை நீங்கள் போடலாம். இதுக்கு வந்து 0.25 ml சின்ன செரிஞ்சு வாங்கிக்கணும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணால் 0.2 அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். இதை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எங்கே நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும்னா, அதாவது கழுத்துக்கு கீழே தோல் பகுதி, இல்லைன்னா தொடையில் இருக்கக்கூடிய தோல் பகுதி, இது இல்லைன்னா வந்து இடுப்பில் இருக்கக்கூடிய தோல் பகுதியில் போடணும். சதையில் நீங்கள் போடக்கூடாது, ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருங்க, சதையில் போடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து கவனமாக கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து, இது பேர் ஜெண்டாமைசின் இன்ஜெக்ஷன். இதுவும் அதே தான், ஃபைனல் நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு சேவல் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது, வெள்ளை கழிச்சு நோய் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது, அதை காப்பாற்ற முடியுமா முடியாத ஒரு சந்தேகத்தில் இருக்கவங்க, ஸோ இதை நீங்கள் போடலாம் ஜெண்டாமைசின். ஜெண்டாமைசின் கூட இந்த நிர்லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டெர்லைட் வாட்டரை வந்து, ஸ்டெர்லைட் வாட்டரை வந்து நீங்கள் கலந்து கொடுக்கணும் சரிங்களா. இது வந்து எப்படி கொடுக்கணும்னா, ஜெண்டாமைசின் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 0.15 அளவுக்கு எடுக்கணும். இதில் வந்து 0.15 அளவுக்கு எடுக்கணும். ஸோ இந்த கூட கொடுத்துருக்க லிக்விட் இருக்கு இல்லைங்க, அது கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய லிக்விட் நிர்லைஃப்னு இருக்குது பேர். ஸோ 5 ml ஸ்டெர்லைட் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் ஐபி அப்படின் இருக்கும் இதுக்கு சரிங்களா. இதில் 0.15, இதில் 0.2 ml எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையும் எடுத்து ஒரு கோழிக்கு நீங்கள் போடலாம், பெரிய கோழிக்கு போடலாம், குஞ்சுனா இன்னும் குறைவாக போடணும், இதில் பகுதி தான் நீங்கள் போடணும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு நடக்கும்னா, ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்க கோழிகளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தை தாண்டிச்சுன்னா அந்த கோழிகள் வந்து நீங்கள் என்ன வாயுலேயே எந்த மருந்து கொடுத்தாலும் அது கேட்காது, ஏன்னா செரிமானம் வந்து அதுக்கு தடைபட்டு கிடக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து அது சக்திகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப ரெக்கவர் ஆகிறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து இயற்கையான சில மருந்துகளை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து வெங்காயம், உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து வெங்காயம், இது வந்து நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், இயற்கையாக இருக்கக்கூடிய தடுப்பு மருந்தில் இது முக்கியமான ஒன்று கோழிகளுக்கு. இதை நீங்கள் தினமும் இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பகல் நேரத்தில் கொடுக்கும்போது அதுகளுக்கு கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்கும், எந்த நோயுமே வராது, கழிச்சு வெள்ளை கழிச்சல் வராது, செரிமான பிரச்சனை வராது. ஸோ இது வந்து மல்டி பர்பஸாக பயன்படும் வெங்காயங்கிறது ரொம்பவே சிறந்த நோய் நீக்கி மருந்து தான் வந்து வெங்காயங்கிறது கோழிகளுக்கு. அதுக்கடுத்து இது வந்து பாசிப்பயிர், இந்த பாசிப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை பாசிப்பயிரும்பாங்க. இந்த பச்சை பாசிப்பயிரோட பர்பஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், பச்சை பாசிப்பயிரை வந்து நீங்கள் உங்கள் கோழி தீவனத்தில் கலந்து ஃபீடோடு கலந்து கொடுக்கல, இல்லைன்னா முட்டையிடக்கூடிய கோழிகளுக்கும் இல்லைன்னா பெரிய சேவல்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சேவலோ கோழியோ அதிக அளவுக்கு முட்டைகளோட இதில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கு, அது இல்லாமல் வந்து அதிக அளவு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்குது. பெரிய சேவல்களுக்கு முளைக்கட்டி கொடுத்தோம்னா என்னென்னா சேவல் வந்து, அதாவது வயசான சேவலாக இருந்தால் கூட குஞ்சு பொறிக்காத சேவலுக்கு கூட குஞ்சு பொறிக்கிற அளவுக்கு ஒரு சக்திகளை உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை வந்து இந்த பச்சை பாசிப்பயிருக்கு இருக்குது. அதற்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சீரகம், சீரகம் வச்சுருக்க பாருங்கள். இந்த சீரகத்தோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, செரிமான சக்தியை சீர்படுத்தக்கூடியது, கோழிகளுடைய செரிமான மண்டலத்தை குணப்படுத்தக்கூடியது தான்.
இந்த சீரகத்தை நீங்கள் ரெகுலராக வந்து தண்ணியில் கலக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை வராது, வெள்ளை கழிச்சல் நோய் வராது, அடுத்து வந்து இரத்த கழிச்சல் நோய் வராது. அதாவது அதனுடைய செரிமானம் வந்து செரிக்காமல் இருக்க கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்தா கூட செரிச்சிடும், அந்தளவுக்கு ஒரு சீரகத்துக்கு ஒரு தன்மை உண்டு. அதுக்கடுத்து இந்த முந்திரி பருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் முந்திரி பருப்பு. ஸோ இந்த முந்திரி பருப்புடைய இது என்னன்னா, தோல் முட்டையிடக்கூடிய கோழிகளுக்கும் ப்ளஸ் சரியாக கோழி மிதிக்காத சேவல்களுக்கும் நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா ரெகுலராக நல்ல கோழி மிதிக்கும். அடுத்து சில சேவல் வந்து கோழி நல்லா மிதித்தாலும் குஞ்சுகளை வராது அப்படிங்கிற சேவல்களுக்கு நீங்கள் இந்த முந்திரி பருப்பு கொடுக்கலாம். அதே டயத்தில் வந்து இந்த வெங்காயத்தை நீங்கள் கொடுக்கணும். அதே டயத்தில் பாசி பருப்பு முளைக்கட்டை வச்சு கொடுக்கணும் சேவலுக்கு. அப்படி கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக சேவல் நல்லா கோழி மிதிக்கும். கோழி மிதித்தாலும் வயசான சேவலாக இருந்தாலும் குஞ்சுகள் நிறைய வரும், உற்பத்தி ஆகும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான மருந்துகள். இதெல்லாம் இன்னொன்று இருக்குது, இது நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை வந்து என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, குஞ்சுகள்லேருந்து பெரிய சேவல் வரைக்கும் செரிமான உற்பத்திக்கு வந்து, அதாவது செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. சின்ன குஞ்சுகள் ஒரு ஒன்று ஒரு வாரம் 10 நாள் குஞ்சுகள் பார்த்தோன்னா பின்பகுதியில் அது மோஷன் போகிற இடத்துல வந்து ஒரு மை வெளியே சரியாக போக முடியாமல் அது வந்து கட்டுக்கிட்டே நின்று இறந்து போகும், அப்படியே இறந்துடாமல். அப்படி இறந்து போகக்கூடிய கோழிகளுக்கு நீங்கள் குஞ்சுகளுக்கு வந்து இறந்து போகாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது குடிக்கக்கூடிய தண்ணியில் குஞ்சுகள் பிறந்ததுலேருந்து 1 மாதம் வரைக்குமே முடாம தினமும் அது குடிக்கிற தண்ணியில் நாட்டு சக்கரையை கொஞ்சோண்டு கலந்து நீங்கள் கலக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குஞ்சு கூட இறக்காது. குஞ்சுகளுக்கு மெயினாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு வந்து இந்த உணவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சக்கரை கலந்துருக்கணும், இல்லைன்னா கருப்புட்டியை கலந்துருக்கணும். அது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை வந்து சோற்றுக்கற்றாழை இருக்கு இல்லைங்க, சோற்றுக்கற்றாழையும் கருப்பட்டிக்கு பிசைஞ்சு தீவனத்தோட கலந்து வச்சிங்கன்னா எல்லா கோழிகளுக்குமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையாகவே கிருமி உள்ள அந்த கீரிப்பூச்சிகள் நீக்கக்கூடிய சக்தி வந்து எதுக்குனா அந்த சோற்றுக்கற்றாழைக்கு இருக்குது. சோற்றுக்கற்றாழையும் ப்ளஸ் கருப்பட்டியும் கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு கோழிகளுக்கு வச்சிங்கன்னா அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய கீரிப்பூச்சி நீங்கி கோழி வந்து அதிக வெயிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மருந்துகள்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்த தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 99% எந்த நோய்களுமே வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்கு தான், முடிஞ்சளவுக்கு இயற்கையான முறையில் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஃபீடு கொடுக்கும் போதே கரையான், அடுத்தது இந்த மாதிரி புழுவுகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது, அதுக்கடுத்து பார்த்தோன்னா கீரைகள் கொடுக்கறது, அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கருப்புட்டி தண்ணி இல்லை நாட்டு சக்கரை தண்ணி கொடுக்கறது, வெங்காயம் டெய்லி கட் பண்ணி போடுறது, அதுக்கடுத்து ஏதாவது பழைய காய்கறிகள் நம்ம சாப்பிடக்கூடிய தேங்காய் இந்த மாதிரி இளநிக்காய் இந்த மாதிரிலாம் கிடைச்ச கொடுக்கறது, முடிஞ்சளவுக்கு இயற்கையான தீவனங்கள் நம்ம கொடுத்து வந்தோம்னா 99% நம்ம வந்து நோய்களை தவிர்க்கலாம். அதே நேரத்தில் வந்து மருந்துகளையும் தவிர்க்க முடியும். மருந்துகளை அதிகமாக கொடுக்க அதனுடைய உற்பத்தி திறன் குறையும். உற்பத்தி திறன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் உற்பத்திக்கும் திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம இயற்கையான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒருவேளை முடியாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மருந்துகளை கொடுக்கலாம். இது இல்லாமல் தடுப்பூசி முறை இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் புது புது வீடியோ வந்து உங்களுக்காண்டு வந்துட்டு கோழிகள் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.